வணக்கம் நண்பர்களே, உலக தமிழ் மக்கள் அனைவரையும் தமிழர்களின் வெளிநாட்டு வாழ்க்கை சேனலுக்கு அன்புடன் வரவேற்கிறேன். இன்னைக்கு நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து ஒரு கிச்சன் டூர் வந்து வீடியோ தான் வந்து பார்க்க போகிறோம். பெரிய அளவுக்கு வந்து கிச்சன் இல்லைங்க, எங்கள் வீட்டில் பார்த்தீங்கன்னா வந்து ஒரு சாதாரண கிச்சன். சரி, அந்த கிச்சன் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கி இந்த வீடியோவில் வந்து உங்களுக்கு சுற்றி காட்ட போகிறேன். சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இது பார்த்திங்கன்னா வந்து ஒரு மூணு அடுப்பு வந்து ஸ்டவ் வந்து வச்சுருக்குங்க. ரெண்டு வந்து பெருசாக இருக்குது, சின்னதாக வந்து ஒரு ஸ்டவ் இருக்குது. ஃபுல்லாக வந்து மேலே வந்து டைல்ஸ் வந்து ஒட்டியிருக்குங்க. அதில் ஒன்றே ஒன்று மட்டும் டிஃப்ரெண்ட்டான டைல்ஸ் வந்து பார்த்திங்கன்னா வந்து ஃப்ரூட்ஸ் இருக்கிற மாதிரி வந்து ஒன்று வந்து வச்சுருக்குங்க. அதுக்கப்புறம் கீழே பார்த்திங்கன்னா வந்து காலையில் வந்து பிரேக்ஃபாஸ்ட்க்கு வந்து செஞ்சு சாப்பாடெல்லாம் வந்து வச்சுருக்குங்க. நாங்கள் சாப்பாடு வந்து ஸ்டவ்வில் வந்து மோஸ்ட்லி வந்து செய்ய மாட்டோங்க, அடுப்பில் தான் வந்து செய்வோங்க. காலையில் பிரேக்ஃபாஸ்ட்க்கு சாப்பாடு என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா வந்து ஒரு பாத்திரத்தில் வந்து தண்ணி, சூடு தண்ணி வந்து சூடு பண்ணி வச்சுருக்கோங்க. அதுக்கப்புறம் ஒரு பாத்திரத்தில் வந்து சாதம் இருக்குது, சாதம் வந்து அடுப்பில் தான் நாங்கள் வந்து செய்வோம். அதுக்கப்புறம் வந்து ரசம் வச்சுருக்கோங்க. அதுக்கப்புறம் வந்து பொரியல். இதுதான் வந்து காலையில் வந்து பிரேக்ஃபாஸ்ட். அதுக்கப்புறம் இந்த பாத்திரத்தில் பார்த்திங்கன்னா வந்து தண்ணி வச்சுருக்கோங்க. இங்கே தண்ணி வந்து ஃபில்டர் வாட்டர் வந்து எங்கள் வீட்டில் கிடையாது. நாங்கள் வந்து காவேரி குடிநீர் கூட்டு திட்டத்தில் தான் வந்து தண்ணி பிடிக்கிறோங்க. ஊரில் பார்த்திங்கன்னா வந்து காவேரி தண்ணி வரும், நாங்கள் அது தான் வந்து குடிக்கிறோங்க. அப்படியே இந்த பக்கம் பார்த்திங்கன்னா வந்து இங்கேயும் பார்த்திங்கன்னா வந்து எதனா வந்து பாத்திரமெல்லாம் கழுவி வந்து வச்சுக்கலாம். இங்கே வந்து ஜன்னல் வெளியே பாருங்கள், ஃபுல்லாக வந்து பசுமையாக தான் இருக்கும். நான் ஆல்ரெடி ரெண்டு வீடியோ வந்து போட்டிருக்கேன். இங்கே பார்த்திங்கன்னா வந்து சில பாத்திரம் தட்டெல்லாம் வந்து வச்சுருக்கோங்க. இங்கே கரண்டி, ஃபில்ட்ரு, தம்பிக்கு பால் வடிகட்டு வச்சுருக்கோங்க. மேலே செல் ஃபுல்லாக வந்து மசாலா பொருளெல்லாம் வச்சுருக்கோங்க. மஞ்சள் தூள், மிளகாய் தூள், உப்பு, அந்த மாதிரி. கீழே நம்ம வந்து இந்த மாதிரி டைல்ஸ்க்கு மேலே வந்து நம்ம செல்ஃபில் பார்த்திங்கன்னா வந்து நியூஸ் பேப்பர் போடணும்லாம் அவசியம் இல்லை. நம்ம பார்த்திங்கன்னா வந்து வீட்டில் வேஸ்ட்டாக இருக்கக்கூடிய இன்விடேஷன் பத்திரிக்கையை வந்து நம்ம இது மாதிரி வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இது பார்த்திங்கன்னா வந்து கரெக்டாக இருக்கும். நம்ம நியூஸ் பேப்பர் போட்டிங்கன்னா வந்து சீக்கிரமாக ஊரியும் போயிடும். அது வந்து பார்த்திங்கன்னா வந்து அதுக்கு பதில் நீங்கள் வந்து இன்விடேஷன் வந்து யூஸ் பண்ணிங்கன்னா வந்து அது ரொம்ப நாள் வந்து தாங்கும். நானும் பாருங்கள் அது மாதிரி தான் வேஸ்ட்டாக இருந்த இன்விடேஷன் எல்லாமே பார்த்திங்கன்னா வந்து கீழே அது மாதிரி வந்து லைனாக நான் வந்து போட்டு அதுக்கப்புறம் வந்து மேலே வந்து திங்ஸ் வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் வந்து ஸ்பூன் வந்து கொஞ்சம் பக்கமே வச்சுருக்கேன். எதுக்காவது வந்து ஸ்பூன் இல்லாத போது நம்ம இந்த ஸ்பூனை எடுத்து வந்து யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் எண்ணெய் டப்பா கீழே பார்த்திங்கன்னா வந்து ஒரு ஒயிட் கலர் வந்து ஒரு பிளேட் வச்சுருக்கேன், எண்ணெய் வந்து கீழே ஒழுகாமல் இருக்கிறதுக்காக அந்த மாதிரி வந்து வச்சுருக்கோங்க. மேலே வந்து கொஞ்சம் பாத்திரம், மிக்ஸி ஜார், வீட்டுக்கு தேவையான ஒரு சில பாத்திரமெல்லாம் வந்து மேலே வச்சுருக்கோங்க. அதுக்கு மேலே செல்ஃபும் பார்த்திங்கன்னா வந்து யூஸ் பண்ணால் அது ரொம்ப ரேராக யூஸ் பண்ணுற பிளேட்டுங்களாம் வந்து மேலே மேலே செல்ஃபில் வந்து வச்சுருக்கோங்க. அப்படி இந்த பக்கம் பார்த்திங்கன்னா வந்து இந்த செல்ஃப்லேயும் வந்து மேலே வந்து சின்ன சின்ன குடம் வச்சுருக்குங்க. ஓரளவுக்கு யூஸ் பண்ணாத திங்ஸ் வந்து மேலே வச்சுருக்குங்க. இங்கே வந்து ப்ரெட், அதுக்கப்புறம் வந்து ஃப்ரூட்ஸ் வச்சுருக்கேன். மோஸ்ட்லி வந்து ஃப்ரூட்ஸை வந்து ஃப்ரிட்ஜில் வச்சு சாப்பிடாதீங்க, வெளியே வச்சு முடிஞ்சளவுக்கு காலி பண்ண பாருங்கள். அதில் வந்து சில தேவையில்லாமல் பாட்டில்ஸ், வாட்டர் கேன்ஸ் எல்லாம் வந்து இருக்குது. கீழே செல்ஃபில் பார்த்தீங்கன்னா வந்து உப்பு வந்து போட்டு வச்சுருக்கோங்க, ஒரு டப்பால் உப்பு டப்பா. இது வந்து நைஃப் வச்சுருக்கோங்க மேலே. எப்பவுமே நைஃபை வந்து நம்ம எப்பவுமே குழந்தைங்களுக்கு எட்டாத மாதிரி வந்து மேலே செல்ஃபில் வந்து வச்சுக்காங்க, அதுதான் வந்து சேஃப்டி. கீழே வந்து வைக்காதீங்க. அதுக்கப்புறம் தம்பி தண்ணி குடிக்கிறது, புட்டி, பச்சை மிளகாய் வச்சுருக்கோங்க. இது பார்த்திங்கன்னா வந்து இது வந்து இங்கே வந்து மானம் அப்படின்னு சொல்லுவாங்க, எங்கள் ஊர் பக்கம் வந்து இது மானம் அப்படின்னு சொல்லுவாங்க. இதில் தான் பார்த்திங்கன்னா வந்து எல்லாமே அளந்து போடுவாங்க. மெஷரிங் கப்ஸ் வந்து நம்ம வந்து யூஸ் பண்ணுறோம்ல, அது மாதிரி இதில் தான் வந்து அளந்து போடுவாங்க. அரிசி, பருப்பு, எது எது நீங்கள் வந்து அளக்கிறதாலும் இதில் தான் வந்து அளப்பாங்க. இது வந்து கிராமத்து பக்கம் எல்லார் வீட்லேயும் வந்து இது இருக்கும். இது பேர் வந்து மானம் அப்படின்னு சொல்லுவாங்க. இது வந்து சத்து மாவு ஸ்கூலில் வந்து நேற்று வந்து கொடுத்தாங்க பேபி ஸ்கூலில், அதை வாங்கிட்டு வந்து வச்சுருக்கோங்க. கீழே செல்ஃபில் பார்த்திங்கன்னா வந்து வெங்காயம், பெரிய வெங்காயம், சின்ன வெங்காயம் போட்டோம். மோஸ்ட்லி எல்லாம் காலி ஆகிடுச்சு. இது பார்த்திங்கன்னா கொஞ்சம் தான் இருக்குது. அதுக்கப்புறம் சில பையில் வந்து புளி, பருப்பெல்லாம் வந்து வச்சுருக்கோங்க. கீழே இருக்கிறதுல இந்த பெரிய பக்கெட்டில் பார்த்திங்கன்னா வந்து அரிசி போட்டு வச்சுருக்குங்க. ஒயர் பேக் வந்து இருக்குது. மோஸ்ட்லி இப்போ பார்த்திங்கன்னா வந்து பிளாஸ்டிக் வந்து அவாய்ட் பண்ணிட்டாங்க. இந்த மாதிரி பேக் வாங்கிட்டு போய் தான் நம்ம வந்து திங்ஸ் எல்லாமே வந்து வாங்கணும். அதுக்கப்புறம் அந்த ஆரஞ்சு கலர் பக்கெட்டில் வந்து சில மளிகை சாமான்கள்லாம் போட்டு மூடி வச்சுருக்குங்க.
ஓகே ஃப்ரெண்ட்ஸ், எங்கள் வீட்டு வந்து கிச்சன் டூரை பார்த்தீங்களா? ரொம்ப சிம்பிளான கிச்சன் தாங்க. இந்த மாதிரி தான் நாங்கள் வந்து வச்சுருக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற எல்லா வீடியோவும் உங்கள் மொபைல் நோட்டிஃபிகேஷனுக்கு வரும். தமிழர்களை வெளிநாட்டு வாழ்க்கை சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். பை பை, சி யூ நெக்ஸ்ட் வீடியோ.